ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோம் ஷீட்லேயே எப்படி வாலெட் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து பெரிய ஷீட்டில் நான் எதுவுமே நான் கட் பண்ணலை. இதோடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நம்ம இன்றைக்கி வந்து மினியேச்சர் மாடல்லையும் பார்க்கலாம், நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியும் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு அட்டை மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு மெஷர் பண்ணி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோம் ஷீட் தனியாக, அட்டை தனியாக இருந்துச்சு. நம்ம ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி அதெல்லாம் நான் ஒட்டிக்கிறேன். அப்போ தான் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம செய்கிற நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். இப்போ வந்து சைடில் வந்து இது பேலன்ஸாக நிற்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நீங்கள் வேணால் ஃபெவிகாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். இது நீங்கள் வந்து பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து வெல்க்ரோ எடுத்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வேணால் அந்த மேக்னெட்டிக் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெல்க்ரோ யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து மினியேச்சர் மாடலுக்கும் அதே மாதிரி அந்த ஸ்டிப்ஸை வந்து இது பண்ணிவிட்டு அதே மாதிரியே நான் ஒட்டிக்கிறேன். மினியேச்சர் மாடலில் செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா ஹார்ட் க்ளூ கன் வந்து குட்டியாக நம்ம செய்கிறதுனால அது வந்து கையில் வந்து சுடுது. இப்போ வந்து மினியேச்சர் மாடல் அதே மாதிரி மினியேச்சர் டிசைனில் அந்த பவுச்சுக்கு ஏற்ற மாதிரி நான் வால்க்ரோ எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து பெரிய சைஸில் இந்த மாதிரி நான் லிப்ஸ்டிக் அதெல்லாம் கொஞ்சம் போடுறேன். இப்போ வந்து மினியேச்சர் மாடலில் நானே இந்த லிப்ஸ்டிக் ஒன்று செஞ்சேன், அதை வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு மெத்தடையுமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கருஷிவி க்ரியேஷன்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இன்ட்ரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.